ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவுமே ஒரு முக்கியமான பதிவு வருகின்ற கார்த்திகை தீபம் அன்று. இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு கடன் தீர்ந்து செல்வ வளம் பெருகும். அந்த தீபம் எப்படி ஏற்ற வேண்டும், யாருக்காக இந்த தீபத்தை ஏற்றுறோம், எந்த நேரத்துல ஏற்ற வேண்டும், இந்த ஒரு தகவலை இந்த பதிவுல நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போறேன், செய்தும் காமிக்க போறேன். அதன் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். கார்த்திகை தீபம் அன்று இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு தீராத கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாம். சொந்த வீடு, நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாமே தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு இதன் மூலமாக நமக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் சொந்த வீடு கனவுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கோங்க. வருகின்ற 6/12/2022 கார்த்திகை தீபம் வருகின்றது. கார்த்திகை நட்சத்திரத்துல வருகின்ற இந்த கார்த்திகை தீபம் அன்று முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு மிகவுமே உகந்த ஒரு நாள்னே சொல்லலாம். இந்த நாள் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வர்றதுனால அதி விசேஷமான ஒரு நாள். செவ்வாய் பகவானுக்கு தலைவராக அதிபதியாக விளங்குபவர் முருகப்பெருமான். அங்காரகன் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பூமி சம்பந்தம், இந்த மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து விடுபடை செய்வதற்கும் அதே மாதிரி கடன் தீர்ந்து பணம் பெருகுவதற்கு முருகப்பெருமானை நம்ம மனதார பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு முக்கிய நாளாக இந்த கார்த்திகை தீபம் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வருவதனால நம்ம இந்த தீபத்தை ஏத்தணும். எப்படி இந்த தீபத்தை ஏற்ற போறோம், எந்தெந்த நேரத்துல எத்தனை விளக்குல ஏற்ற போறோம் அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த தீபத்தை நீங்க ஏற்றும் பொழுது கார்த்திகை தீபத்தன்று மாலை நேரத்துல நீங்க ஏற்றினால் நல்லது. நேரம் உங்களுக்கு இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்லுவேன். எத்தனை அகல் விளக்கு ஏத்தணும்னு பாத்தீங்கன்னா 6 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. புதிய அகல் விளக்காக இருக்க வேண்டும், பழைய அகல் விளக்கு எடுக்காதீங்க. கோவில்லையும் இந்த 6 விளக்கை வைத்து நீங்க தீபம் ஏற்றி வர வேண்டும். கோவிலையும் ஏற்றின பிறகு வீட்டிலையும் வந்து இந்த தீபத்தை நீங்க ஏத்தலாம். தீபத்தை ஏற்றக்கூடிய சரியான நேரம் என்ன அப்படின்றது மாலை நேரத்திலிருந்து இந்த நேரம் ஆரம்பிக்கின்றது. 6 தீபத்திலையும் நீங்க, அதாவது 6 அகல் விளக்கிலையும் பசுநெய் ஊற்றி பஞ்சுதிரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். 6 புதிய அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. வீட்டிலையும் இந்த தீபத்தை ஏத்தணும், கோவிலையும் இந்த தீபத்தை ஏத்தணும். அருகில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போயிட்டு புதிய 6 அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. அதுல சுத்தமான பசுநெய்யை விட்டு பஞ்சுதிரி போட்டு இந்த தீபத்தை ஏற்றுங்க. அதே மாதிரி வீட்டிலையும் இதே 6 அகல் விளக்கு, அதாவது புதிய அகல் விளக்கு வாங்கி வச்சுக்கோங்க. நீங்க கார்த்திகை தீபத்துக்குன்னு அகல் விளக்கு வாங்கியிருப்பீங்க. முருகன் படம் இருந்தாலும் சரி, விக்கிரகம் இருந்தாலும் சரி, அதற்கு முன்பாக இந்த 6 விளக்கையும் நீங்க லைனா அடுக்கிக்கலாம். வெற்றிலை வைத்தும் ஏத்தலாம். நம்முடைய பதிவுகள்ல செவ்வாய் அன்று ஏற்றக்கூடிய முக்கியமான தீபங்கள்ல இந்த ஒரு தீபமும் இருக்கு. வெற்றிலை வைத்து இந்த தீபத்தை நம்ம ஏத்துவோம். நீங்க நிறைய பேரு இந்த பதிவை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த தீபத்தை ஏற்றக்கூடிய சரியான நேரம் மாலை 6 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளாக இந்த தீபத்தை ஏத்தணும். அதிலேயுமே முக்கியமாக செவ்வாய் ஹோரை 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் இருக்கு. செவ்வாய்க்கிழமை அன்று இந்த நேரத்துல இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது அதற்கு சக்திகள் அதிகமாக இருக்கும், உங்களுடைய வேண்டுதல்கள் உடனே பலிக்கும்னு சொல்லலாம். அது பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கறேன், அதை தவறாமல் பாருங்க. இப்படி தீபம் ஏற்றி நீங்க முருகப்பெருமாரை மனதார பிரார்த்தனை செய்துக்கலாம். கந்த சஷ்டி கவசம் அந்த தினத்துல நீங்க படிக்கலாம், கந்தகுரு கவசமும் நீங்க படிக்கலாம். முருகன் கோவில்ல 6 விளக்கு பசுனை ஊற்றி ஏற்றிய பிறகு உங்களுடைய கடன் தீர வேண்டும் அப்படின்னு மனமாற பிரார்த்தனை வைங்க. வீட்டிலையும் அதே மாதிரி வைங்க. கோவில்ல முருகப்பெருமானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிடுங்க. இந்த விளக்கு ஏற்றினதுக்கு அப்புறமா வீட்டுல செல்வ வளம் சேரணும், நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரணும், புதிய வீடு வாங்கணும், இந்த மாதிரி உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் நவகிரகத்துக்கிட்ட இருக்கிற செவ்வாய் பகவானுக்கிட்டையும் சொல்லுங்க. முருகப்பெருமானுக்கிட்டையும் நீங்க சொன்னீங்கன்னா அதிபதியாக விளங்குபவர் முருகப்பெருமான் அதனால உங்களுடைய கோரிக்கையை வெகு விரைவிலேயே தீர்த்து வைப்பார். பணத்தையும் கொடுத்து கடனையும் அடைக்க செய்வார். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த தீபம் நம்ம ஏற்றிக்கொண்டே வருகின்றோம். தெய்வீக எண்ணங்கள்
சப்ஸ்கிரைபர்ஸ் இதை ஏற்றிக்கிட்டு வந்துட்டு இருப்பீங்க. புதிதாக நீங்க பார்த்துருந்தீங்கன்னா நீங்களும் இதன் மூலமாக பயன்பெறலாம். அதிசயம் நடத்தும் இந்த ஒரு தீபம் கார்த்திகை தினத்தன்று செவ்வாய்க்கிழமையோடு வருவதனால் தவறாமல் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய வேண்டுதல்களை இந்த மாதிரி வைங்க. நீங்க வீட்டுல ஏற்றும் பொழுது அந்த ஸ்டார் கோலம் போட்டுட்டு சரவண பவன் லெட்டர் எழுதிக்கோங்க. அதை எழுதிட்டு அதற்கு மேல ஒரு ஒரு புதிய அகல் விளக்கா வைத்து அதுல பசுனை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு விளக்கு ஏற்றுங்க. இப்படி நீங்க ஏற்றி கொண்டு வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில வற்றாத செல்வத்தை நீங்க பார்க்கலாம். இதன் மூலமாக உங்களுக்கு கடனும் அடையும் பணமும் அதிகமாக சேரும். கார்த்திகை தீபத்தன்று எப்படி விளக்கு ஏற்ற வேண்டும், பரணி தீபம் எப்படி ஏற்ற வேண்டும், இந்த மாதிரி நிறைய தகவல்கள் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நம்ம சேனல்ல இருக்கு, அதெல்லாம் தவறாமல் நீங்க பாருங்க. இந்த தீபத்தை ஏற்றி உங்களுடைய வாழ்க்கையில செல்வந்தர் யோகம் கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனல்ல பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டன் இருக்கு, அதையும் கிளிக் பண்ணுங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.